பட்டிக்காட்டுல ஆடு மேய்ச்சிருந்த உங்க அப்பன் இன்னைக்கு பிஏ ஆனர்ஸ் லண்டன் ரிட்டர்ன். அதுக்கு காரணம் யார் தெரியுமா? படிக்காத இந்த கிழவன். பிச்சைக்காரனா தெருவுல தெரிய வேண்டிய உங்க அப்பன் இன்னைக்கு இந்த பங்களால உட்கார்ந்துருக்கான்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா? இந்த அப்பாவி கிழவன். ஆனா அவனா கூட படிக்க வக்கில்லாம அடுப்படியில கிடைக்க வேண்டிய நீ இன்னைக்கு காலேஜ் வரைக்கும் போய் படிச்சுட்டு வரீங்கன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா? இந்த பைத்தியக்கார கிழவன். அந்த நந்திக்கடனை ஓ மூலமா தான் தீக்கிறது. நீ பிறந்த அன்னைக்கே நாங்க முடிவு பண்ணியாச்சு. இந்த ஜென்மத்துல இவன் தான் உன் புருஷன். அண்டர்ஸ்டாண்ட்? போவில. ஐ சே கோ இன்சைட். மயில் தாயி, நான் படிக்காதவன். கத்தூரி படிச்சவன். அவ அழகுக்கும் நிறத்துக்கும் நான் பொருத்தம் இல்லாதவன். என் மகன் எங்கிட்ட எத்தனையோ தடவை சொன்ன. கத்தூரி உனக்காக பிறந்தவன். அவளை தவிர வேற யாரையுமே கட்டிக்க கூடாதுன்னு அவன் மனசுல ஆசைய வளர்த்தவனே நான் தான். இப்ப அது நடக்காது போல் இருக்கு. என் பூஜா என்னை விட்டு பிரியும் போது எனக்கு 35 வயசு. அன்னைக்கு இருக்கிற என் வீடு இன்னும் இருக்கு. என் பேச்சை கஸ்தூரி வந்து விளக்கேற்றி வச்சாதான் அந்த வீட்டுக்கு வீழ்ச்சி வரும். அது வரைக்கும் இந்த வீட்டில் நான் யாரோடையும் பேச பாத்தியாக்கா. இது கஸ்தூரிக்கு, இது உனக்கு, இது தங்கச்சிக்கு. மூணு பேர்த்துக்கும் ஒரே நேரத்துல ஒரே வேலையில செய்யல. மாமா, இது எனக்கு, இது உனக்கு, ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி பட்டு வேட்டி பட்டி சட்டை.
கஸ்தூரி கஸ்தூரி, நீ கிடைக்கலீங்க. ஏமாற்றத்துல சந்திர விஷத்தை குடிச்சிட்டான். ஊசிய கையில சுத்தி அவன் ரத்தத்தால உன் படத்தை வரைஞ்சிருக்கான் பாரு கஸ்தூரி. ஐயோ அம்மா, தண்ணி தண்ணி அலறுவாரு. யாரும் தண்ணி கொடுத்துடாதீங்க, அப்புறம் உயிருக்கே ஆபத்து. கஸ்தூரி இல்லாம என்னால வாழ முடியாதுடா. தண்ணி கொடுடா, தண்ணி கொடுடா. டேய் டேய், கஸ்தூரி இல்லாம என்னால வாழ முடியாதுடா. டேய் நான் சாகணும்டா, நான் சாகணும். கஸ்தூரி இல்லாம நான் வாழ முடியாதுடா. டேய் ப்ளீஸ் ப்ளீஸ், தண்ணி கொடுடா, தண்ணி கொடுடா, தண்ணி கொடுங்க. கஸ்தூரி இல்லாம என்னால வாழ முடியாதுடா. டேய் தண்ணி கொடுடா, தண்ணி 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 கொடுங்கடா. கஸ்தூரி இல்லாம என்னால வாழ முடியாதுடா. கஸ்தூரி இல்லாம கஸ்தூரி இல்லாம இனிமே உயிருக்கு ஆபத்தில்லை. ஏமா, இவனை லவ் பண்ணிட்டு அநியாயமா ஏமாத்திட்டியே. நீ விரும்புறவனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட உன்ன விரும்புறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை சந்தோஷமா அமையும். இந்த ஜென்மத்துல இவனோட ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைக்கவே மாட்டான். இவன் உயிரை காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு. ஒரு ஆம்பளை மருந்து குடிச்சிட்டு சாகுற அளவுக்கு போயிருக்காண்டா, அதுக்கு வேற என்ன அர்த்தம்? நீங்க ஒரு படிக்காத பட்டி காட்டா, நாகரிகமே இல்லாத காட்டு மிராண்டி. உன் வருங்கால பொஞ்சாதி இந்நேரம் அவன் குழந்தைய அவ வயித்துல சுமந்துகிட்டு இருந்தாலும் இருப்பா. என்னடா இது, தாலி கட்ட வேண்டிய நேரத்துல இப்படி அரவணை திட்டிட்டு இருக்க? ரத்தப்பலி கொடுக்காம இந்த கல்யாணம் நடக்காது மாமா. நானும் அக்காவும் கஸ்தூரி எவ்வளவு கேட்டு பார்த்துட்டோம், ஆனா அவ சந்திர லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்றடா. அந்த பையன் மட்டும் உன் மகளை நினைச்சிருந்தாண்டா, அவனை வெட்டிட்டு உன் மக கழுத்துல தாலி கட்டுவேன். உன் மகளும் அவனை நினைச்சிருந்தாண்டா, ரெண்டு பேத்தையும் வெட்டிட்டு செயலுக்கு போவேன். சந்திரு, கென்னடி சொல்றா? ஏய் சொல்லேண்டா. என்னங்கடா சந்திரு, உனக்கு லவ் லெட்டர் எழுதி இந்த கஸ்தூரி இல்லடா, கஸ்தூரி கையெழுத்து மாதிரி கென்னடி தாண்டா எழுதியிருக்கான். சந்திரு, கஸ்தூரி உனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தாண்டா நான் அப்படி எழுதினேன். கஸ்தூரி பேர்ல லவ் லெட்டர் எழுதினது நீ, கஸ்தூரி ஐ லவ் யூன்னு சொல்ல வச்சது நீங்க. அப்படின்னா கஸ்தூரி, சந்திரு கஸ்தூரி உன்ன லவ் பண்றான்னு தப்பா நினைச்சுக்கிட்டு அந்த பட்டிக்காட்டம் கல்யாணத்தையே நிறுத்திட்டாண்டா. அன்னைக்கே சொன்ன நீதான் எங்க அக்கா மக பத்தி நீ என்ன. இனிமே நான் என்ன சொன்னாலும் கேப்பேன்னு நினைக்கிறேன். வா. டான்ஸ் ஆடுறவ, பறவைகள் எடுத்து வச்சு உள்ளறவா,
Thank you.